ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஒன் ஸ்டைல் குக்கிங். நாம் இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்பவே சூப்பரான சன்னா மசாலா தாங்க பார்க்க போகிறோம். வாங்க, எப்படி ஈஸியாக டேஸ்டியாக செய்யலாங்கிறத பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு தெரிய வரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். சன்னா மசாலா செய்கிறதுக்கு நைட்டே சுண்டலை ஊற வச்சு குக்கரில் ஒரு 6 விசில் வர வச்சு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம மசாலா செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போ ஒரு கடாயில் கொஞ்சமாக ஒரு 2 டீஸ்பூன் போல் ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயிலில் 3 பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. சன்னா மசாலா வந்து உங்களுக்கு நல்லா ஃபைன் பேஸ்டாக தான் இருக்கும். வெங்காயம் தக்காளிலாம் அங்கங்கே தெரியாது, அதனால் நல்லா வதக்கி அரைச்சிக்க போகிறோம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கட்டும். பாருங்கள், வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கியிருக்கு. இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக 1 துண்டு இஞ்சை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே 4 பல் பூண்டு இதை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் தனியாக வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் தனியாக கூட லாஸ்ட்டாக ஆட் பண்ணலாம். ஸோ இப்போ அரைக்கிறதுனால நான் இது கூடவே சேர்த்து அரைச்சிருந்தேன். இப்போ இது கூட 3 வெங்காயத்துக்கு 2 தக்காளி, 3 தக்காளி எல்லாம் சேர்ந்து நல்லா வேகணும். ஸோ அது வரைக்கும் ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 3 மினிட்ஸ் வர மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்கள். ஸோ தக்காளி நல்லா குக் ஆகட்டும். இப்போ 3 மினிட்ஸ் ஆகிடுச்சு, ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ பாருங்கள், வெங்காயம் தக்காளிலாம் நல்லா வதங்கியிருக்கு. ஸோ இந்த ஸ்டேஜில் இதுக்கான மசாலா சேர்த்துடலாம். 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், ரெட் சில்லி பவுடர் எடுத்திருக்கேன், 1 டீஸ்பூன் கொத்தமல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலாத்தூள். ஸோ இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போவே இந்த மசாலாலாம் சேர்த்து வதக்கிட்டோன்னா நம்மளுக்கு அந்த ரா ஃப்ளேவர் எதுவுமே இருக்காது. ஸோ நல்லா குக் ஆகி சூப்பராக இருக்கும் கிரேவி. ஸோ நல்லா வதக்கிடுங்க. ஸோ இப்போ இதை ஒரு 2 நிமிஷம் மட்டும் மூடி போட்டு குக் பண்ணுங்கள். இது ஓப்பன் பண்ணிடலாம். பாருங்கள், 2 மினிட்ஸ் ஆகிடுச்சு, மசாலாலாம் நல்லா வெந்துருச்சு. இப்போ அதை ஆறட்டும். ஆறுனதும் ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துடலாம். இப்போ சன்னா மசாலா செய்கிறதுக்கு ஒரு கடாயில் ஒரு 4 டீஸ்பூன் போல் ஆயில் சேர்த்துக்கோங்க. ஸோ இப்போ அந்த ஆயில் நல்லா ஹீட் ஆகட்டும். இது கூட 2 சின்ன பிரிஞ்சி இலை, 2 பட்டை, 2 ஏலக்காய், 2 கிராம்பு சேர்த்துடலாம். இது கூடவே நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டையும் சேர்த்துக்கோங்க. இதில் மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். இது நம்ம வதக்கி அரைச்சதுனால ரொம்ப நேரம் வதங்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ நம்ம வேக வச்ச சுண்டலை அதோட தண்ணியோடு சேர்த்து சேர்த்துடலாம். ஸோ இதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கடையில் தனியாக சன்னா மசாலா பவுடர்னு தனியாக கிடைக்கும், நீங்கள் அது கூட ஆட் பண்ணிக்கலாம். கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா ஒரு மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விடுங்க. இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பாருங்கள், நம்மளோட சன்னா மசாலா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஃபைனலாக இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி இலையை தூவிடலாம். தூவி அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ இதை மிக்ஸ் பண்ணி நம்ம பரிமாறிடலாம். நம்மளோட சூப்பரான சன்னா மசாலா ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சின்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.